வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பண்டைய எகிப்திய மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண்டைய எகிப்திய மொழியில் மணி என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, எம்என்ஐ. இந்த மணி என்ற எம்என்ஐ என்ற எகிப்தி சொல்லுக்கு பொருள் என்னவெனில் லேண்ட் என்பதாகும். நண்பர்களே, அது ஒரு தூய தமிழ் சொல். மண் என்ற சொல்லை அங்கே மாறுபட்ட உச்சரிப்பில் மணி எம்என்ஐ என்று வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, இதே மணி எம்என்ஐ என்ற எகிப்தி சொல்லுக்கு பொருள் என்னவெனில் மேரி என்பதாகும். மேரேஜ், மேரி என்பதாகும். நண்பர்களே, மணி என்ற சொல்லானது, எகிப்தி சொல்லானது ஒரு தூய தமிழ் சொல் மனம். மனம் என்றால் மேரேஜ். ஆக சொல் பொருள் நூலில், அகராதி என்ற நூலில் அவர்கள் மேரி என்று கூறுகிறார்கள். நாம் அதை மேரேஜ் என்று படிக்கிறோம். ஆக மணி என்ற எகிப்தி சொல்லுக்கு இரு பொருள் உள்ளன. ஒன்று மனம், மேரேஜ். மற்றொன்று மண், லேண்ட் என்பது பொருளாகும். மேலும் நண்பர்களே, எகிப்திய மொழியில் ஹென் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, ஹச்சன். ஹென் என்ற எகிப்தி சொல்லுக்கு பொருள் என்னவெனில் பாட்டர் என்பதாகும். பாட்டர். இந்த ஹென் என்ற சொல்லை நான் குயவன் என்று படிக்கிறேன். ஹென் என்ற சொல்லில் குயவன் என்று படிக்கும் பொழுது வா எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கேட்பீர்கள். வா என்ற எழுத்து. காய் இக்கொல் டு வா, வா இக்கொல் டு கா என்ற சூத்திரத்தின்படி ஹென் என்ற சொல்லில் உள்ள காவை நான் மீண்டும் வாவாக பயன்படுத்துகிறேன். அப்பொழுது அதை குஜவன் என்று படிக்கலாம். குஜவன் என்றால் பாட்டர். காய் இக்கொல் டு வா, வா இக்கொல் டு கா சூத்திரம் எப்படி என்றால், நண்பர்களே எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள், உட் என்ற சொல்லானது காடு என்பதாகும். வா இக்கொல் டு கா. கட் டு கட் என்பது வெட்டு ஆகும். காய் கொல்ட்டு வா. நண்பர்களே, தி தமிழ் வேர்ட் ஃபார் லேண்ட் இஸ் மண். இட் இஸ் தேர் இன் எஜிப்சியன் லாங்குவேஜஸ் மண், மணி, எம்என்ஐ. தி தமிழ் வேர்ட் ஃபார் மேரேஜ் இஸ் மணி, மனம். இட் இஸ் தேர் இன் எஜிப்சியன் லாங்குவேஜ் மணி, மேரி. தி தமிழ் வேர்ட் ஃபார் பாட்டர் இஸ் குயவன். இட் இஸ் தேர் இன் எஜிப்சியன் லாங்குவேஜஸ் ஹென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.